Hi guys, welcome back to Way to Fashion. So in this section, we will talk about how to hair oil is prepared. So this hair oil is the ingredient in this hair oil. So in the hair oil ku seyrathukku theviyana ingredients idudanga. So na vandittu extra virgin olive oil eduthirukken, kadugana eduthirukken and samayil nallenna vandu eduthirukken. So adhu dhaan vandu romba pure. So neenga adhu vandu use pannikalam. And then almond oil eduthirukken, sweet almond oil eduthirukken. Adukapram pathina coconut oil eduthirukken. So ungalku ipo indha aaru eniye vechittu namba eppadi hair oil seyrathen solitte na ungalku indha video la solren. நீங்க இந்த ஹேர் ஆயில் செய்யறது மூலமா உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் அண்ட் உங்களோட முடி வந்து ரொம்ப ஃபாஸ்டா வளரும்னு சொல்லிட்டு நான் போய்லாம் சொல்ல மாட்டேன் அண்ட் உங்களோட முடி வந்துட்டு வளரும் ஆனா ரொம்ப ஃபாஸ்டா இல்ல கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் அண்ட் உங்களோட ஹேர் ஃபால் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஸ்டாப் ஆகும் டாண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா டாண்ட்ரஃபும் வந்துட்டு கிளியர் ஆகும் அண்ட் உங்களோட முடியில இருக்க வெடிப்பு வந்துட்டு இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இது வந்துட்டு இந்த ஹேர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹேர்ல இருக்க ஹெட்ல இருக்க பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பரா வச்சுக்கும் அண்ட் இந்த ஹேர் ஆயில் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்துட்டு ஆட் பண்றேன் சோ எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்றேன் சோ நான் வந்து இந்த ஆலிவ் ஆயில் தான் நான் யூஸ் பண்றேன் உங்ககிட்ட இது எக்ஸ்ட்ரா வெர்ஜின் இருந்தாலும் சரி அப்படி இல்ல நார்மலா உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தாலும் சரி நீங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் நான் 1 ஸ்பூன் இப்ப ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டேன் சோ எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் நம்மளோட ஹேரை வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங்கா வந்துட்டு வச்சிருக்கும் நம்மளோட நியூ ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் அண்ட் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து திக்கா வந்துட்டு நல்லா வளர வைக்கும் அது மட்டும் இல்லாம டேண்ட்ரஃப் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா கிளியர் ஆகும் சோ நம்மளோட ஹேர்ல வந்து ஸ்பிளிட்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்துட்டு போயிடும் உங்களோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வந்து இருக்கும் சோ நம்ம ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்றதுனால ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ உங்களோட ஹேரை வந்துட்டு ரொம்ப லாங்கா வளரத்துக்கு ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த ஆலிவ் ஆயில்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு சோ நம்ம நார்மலாவே கூட ஆலிவ் ஆயில் வந்துட்டு நம்மளோட ஹேர்ல வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து சூப்பரா இருக்கும் சோ செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்றேன் கோகோனட் ஆயில் வந்துட்டு நான் இது நாட்டு மருந்து கடையில் அங்க வாங்கினது சோ இது வந்து ஒரிஜினல் கோகோனட் ஆயில் சோ நீங்க ஒரிஜினல் கோகோனட் ஆயில் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க சோ நான் 1 ஸ்பூன் இதுல ஆட் பண்றேன் நான் இப்போ இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்றேன் சோ கோகோனட் ஆயில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஹேரை வந்து ரொம்பவும் வந்து லாங்கா வளரத்துக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் உங்களோட ஹேரை வந்து ரொம்ப ஹெல்த்தியா வந்து பாத்துக்கும் உங்களோட ஹேர்ல இருக்க வெடிப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கியூர் பண்ணும் சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த வெடிப்பு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கோகோனட் ஆயில் வந்துட்டு சரி பண்ணும் சோ உங்களோட ஸ்கேல்ப்ல போயிட்டு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும் சோ ட்ரை ஹேர் இருக்கவங்க அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது உங்களோட ஹேருக்கு சோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு கடுகு எண்ணெய் வந்து யூஸ் பண்றேன் சோ கடுகு எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்றேன் கடுகு எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்றேன் சோ இப்போ ஆட் பண்ணிட்டேன் சோ கடுகு எண்ணெய் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹேரை உங்களோட ஹேர் லாஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணும் உங்களோட ஹேர் வந்து பாத்தீங்கன்னா திக்கா வளர்றதுக்கு ரொம்பவுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அண்ட் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்பீடா வளர்றதுக்கு வந்து இந்த கடுகு எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் உங்களோட பிளட் சர்க்குலேஷனையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும் கடுகு எண்ணெய் வந்துட்டு உங்களோட ரூட்ல இருந்துட்டு உங்களோட ஹேரை வந்து ரொம்ப திக் அண்ட் ஸ்ட்ராங்கரா வந்துட்டு வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் வந்துட்டு ஹேருக்கு வந்து ரொம்பவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்கிரீடியன்ட் ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு நல்லெண்ணெய் வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் ஹேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ நான் வந்துட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேருந்து தான் நான் வாங்கினேன் ஸோ இதுதான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன்
So, idhum pathinga na 2 tablespoon vandute add pandren. So, na nallennai ipo 1 spoon add pannita, ipo 1 spoon add panna poren. So, 1 spoon na vandu add pannita. Nallennai vandutu ungaloda hair vandu nalla valaradhukku rombume vandutu help pannum. Adhu mattum illa ungaloda hair vandu rombum kulirchiya vandutu nallennai vandu paathukum. So na next vandu pathina na vandu almond oil vandu use pandren so unga kitta vandu almond oil hair oil idirnichinalume neenga use pannunga appadi idu illa appadina sweet almond oil so neenga idu kudume neenga vandu use pannikalam so idu vandu ella supermarket lume irukum so idu illa appadina vandu idu vandu use pannunga so idume ella supermarket lume irukum na ipa vandu idula oru spoon idula oru spoon vandu na vandu add pandren. Now first one is sweet almond oil one to 1 spoon add in the hair oil almond oil one to 1 spoon add the gram. So now idume add panta ipondi idu vandu mix panni vittikala nalla ipondi nama ella enniyume vandu add pannitom idula vandu pathina first vandu pathina olive oil add pannirukom appra vandu pathina coconut oil add pannirukom adukapra vandu pathina nallanna add pannirukom adukapra pathina kadugenna add pannirukom and badam oil add pannirukom and sweet almond oil add pannirukom ipo idu vandu ஒரு ஸ்டீல் பாத்திரத்துல மாத்திட்டு இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு இத கேஸ்ல வந்துட்டு வைக்க போறோம் சோ உங்களுக்கு வெச்சிட்டு காமிக்கிறேன் அலமண்ட் ஆயில் பத்தி சொல்லிடுறேன் அலமண்ட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹேரை வந்து ஷைனிங்கா வந்து பாத்துக்கும் இது அலமண்ட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் வந்து நம்மளோட ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரியே வந்து இருக்காது சோ இது வந்து உங்களோட ஹேரை வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங்கா வந்துட்டு பாத்துக்கும் சோ இப்ப வந்துட்டு நான் உங்களுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் வந்து எப்படி பண்றது சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து வச்சிருக்கேன் கீழே தண்ணி வச்சிருக்கேன் மேல வந்துட்டு அந்த ஆயில் வந்துட்டு வேற கப்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து வச்சிருக்கேன் சோ இப்பதான் வந்துட்டு தண்ணி வந்து சூடாயிருக்கு சோ இப்ப ஆயில் வந்து லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வெளியில எடுத்து வச்சுக்கலாம் சோ இது வந்து நம்ம டெய்லியுமே வந்துட்டு இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிருந்த எண்ணெய் வந்துட்டு இப்ப வந்து ஆறிடுச்சு இதை வந்துட்டு நீங்க ஒரு பாட்டில்ல எதுலயாச்சும் வந்துட்டு ஊத்தி வச்சுக்கோங்க இது வந்து நீங்க வந்துட்டு டெய்லிக்குமே இதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களோட ஹேர் க்ரோத் வந்துட்டு சூப்பரா இருக்கும் சோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்